திசையன் விளை அருகே அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களை சொந்த காரில் பள்ளிக்கு அழைத்து வரும் தலைமை ஆசிரியர். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு. நெல்லை மாவட்டம் திசையன் விளையை அடுத்த ஆப்பு விளையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் பலர் நடந்து வருவதால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு வர முடியவில்லை. மேலும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் கரடுமுரடான சாலைகள் உள்ளதால் வாகனங்களும் அந்த பகுதிக்கு அதிகமாக செல்வதில்லை. மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெற்றோர்களால் குழந்தைகளை பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு அனுப்பிவிட்டு அவர்களால் கூலி வேலைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளனர். எனவே பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் சரியான நேரத்திற்கு வருவதற்கு வசதியாக பள்ளி தலைமையாசிரியர் அருள்தாசன் தனது சொந்த செலவில் மாதம் 4000 ரூபாய் வாடகைக்கு ஆட்டோ ஏற்பாடு செய்து மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் சில நாட்கள் ஆட்டோவில் மாணவர்களை அழைத்து வருவது தாமதமானதால் இதனை நிறுத்திவிட்டு தலைமையாசிரியரே அவரது சொந்த காரில் மாணவர்களின் வீடு வீடாக சென்று அவர்களை காரில் பள்ளிக்கு அழைத்து வந்து மாலையில் மாணவர்களை அவர்கள் வீட்டிலேயே பத்திரமாக இறக்கிவிடுகிறார். மேலும் இவர் தனது சொந்த செலவில் மாதம் ரூபாய் 2000 ஊதியத்தில் ஆசிரியர்களை நியமித்து சிலம்பாட்ட பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளையும் கற்றுத் தருகிறார். தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக அரசு பள்ளியை மாற்றி வரும் தலைமை ஆசிரியரை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.